பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் ஒன்று, உறவுகளும் சார்புகளும். போன வகுப்புல சார்புகளை குறிக்கும் முறை இதை பத்தி பார்த்தோம். அதுல வரிசை சுவடியின் கணம், அட்டவணை, அம்பூரி படம், வரைபடம், இது நாலுத்தையும் எப்படி நம்ம போடுறதுன்னு பார்த்தோம். இப்ப சார்புகளை குறிக்கும் முறையில வரைபடம் வருது. அப்ப என்ன அர்த்தம்? சார்புகளை வரைபடமா வரையலாம் அப்படின்னு அர்த்தம். சார்புகளை குறிக்கும் முறையில வரைபடம் நம்ம போட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சார்பை வரைபடமா நீங்க மாத்திக்கலாம். எல்லா சார்பும் வரைபடம், எல்லா சார்பும் வரைபடமா மாத்திக்கலாம். எல்லா வரைபடமும் சார்பா நீங்க மாத்த முடியாது. எல்லா சார்பும் கிராஃபா மாத்திக்கலாம், எல்லா கிராஃபும் சார்பா மாத்த முடியாது. அப்படி சார்பா மாத்தணும்னா அதுக்கு ஒரு சோதனை இருக்கு. என்ன சோதனை? குத்துக்கோட்டு சோதனை. குத்துக்கோட்டு சோதனை இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு சார்பையும் ஒரு வளைவரையாக வரைபடத்தில் குறிப்பிடலாம். அப்படின்னா ஒரு சார்பை கிராஃபா நீங்க மாத்திக்கலாம். ஆனால் வரைபடத்தில் வரையப்படும் அனைத்து வளைவரைகளும் சார்பாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கிராஃபும் சார்பா நீங்க சொல்ல முடியாது. ஒவ்வொரு சார்பையும் கிராஃபா நீங்க சொல்லலாம், ஒவ்வொரு சார்பையும் கிராஃபா நீங்க வரையலாம். ஆனால் வரைபடத்தில் வரையப்படும் அனைத்து வளைவரைகளும் சார்பாகாது, எல்லா கிராஃபும் சார்பாகாதுன்னு சொல்றாங்க. ஒரு வளைவரையை சார்பாகுமா என்பதை தீர்மானிக்க பின்வரும் சோதனையை பயன்படுத்தலாம். என்ன சோதனை? குத்துக்கோட்டு சோதனை, வெர்டிகல் லைன் டெஸ்ட். இந்த குத்துக்கோட்டு சோதனை பயன்படுத்தினா ஒரு கிராஃப் சார்பை குறிக்குமா குறிக்காதான்னு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சொல்றது புரியுது இல்லையா? குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி ஒரு கிராஃப் சார்பா சார்பு இல்லையான்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன கண்டிஷன்? ஒரு வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரை ஒரு சார்பினை குறிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிராஃப் போடுறீங்க, அந்த கிராஃபுக்கு ஒரு குத்துக்கோடு போடுறீங்க, அந்த குத்துக்கோடு ஒரு புள்ளியில வெட்டினா சார்பு, அந்த குத்துக்கோடு ஒரு புள்ளியில வெட்டாம ஒரு புள்ளிக்கு மேல ரெண்டு புள்ளியில வெட்டுச்சுன்னா அது சார்பு கிடையாது. சொல்ல புரியுது இல்லையா? ஒரு கிராஃப் நீங்க போடுறீங்கன்னா அதுக்கு குத்துக்கோடு போட்டா ஒரு புள்ளியில தான் வெட்டணும். ஒரு புள்ளியில வெட்டினாதான் சார்பு. ரெண்டு புள்ளியில வெட்டினாலும் மூணு புள்ளியில வெட்டினாலும் அது சார்பு கிடையாது. சார்பு என்ன அர்த்தம்? ஒண்ணுக்கு ஒன்று தான் தொடர்பு இருக்கணும். ஒரு முன்னூறுக்கு ஒரு நேழூறு தான் இருக்கணும். ஒரு முன்னூறுக்கு ரெண்டு நேழூறு இருக்காது இல்லையா? அதே போலதான் ஒரு புள்ளியில வெட்டினாதான் சார்பு, ரெண்டு புள்ளியில வெட்டினா சார்பு கிடையாது. ரெண்டு புள்ளியில வெட்டினா ரெண்டு தொடர்பு தான் இருக்கும். ஒரு நம்பருக்கு ரெண்டு தொடர்பு தான் இருக்கும். அதனால குத்துக்கோட்டு சோதனையில ஒரு புள்ளியில வெட்டினாதான் சார்பு. அந்த குத்துக்கோடானது இரண்டு புள்ளியில வெட்டுச்சுன்னா அது சார்பு கிடையாது. இதுதான் ஒரு கிராஃப் சார்பா சார்பு இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது முறை. இப்ப உங்களுக்கு எடுத்துக்காட்டு போட்டா உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டு 1.10, அதுல ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் சார்பா சார்பு இல்லையா? இப்ப இந்த ஒரு கிராஃப் போட்டிருக்கோம். இந்த கிராஃப் எங்க இருக்கோ அந்த கிராஃப்ல ஒரு குத்துக்கோடு போட போறோம். போடலாமா? பாருங்க, குத்துக்கோடு எப்படி போறோம் பாருங்க. இதான் குத்துக்கோடு. இந்த ஒய் அச்சுக்கு இணையா போடணும். இந்த ஒய் அச்சுக்கு இணையா போட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? குத்துக்கோடு.
இப்ப இந்த குத்துக்கோடு இந்த கிராஃப்ல எத்தனை இடத்துல வெட்டுது பாருங்க, இங்க வெட்டுது, இங்க வெட்டுது, இரண்டு புள்ளியில வெட்டுது. அப்ப இரண்டு புள்ளியில வெட்டினா சார்பா சார்பில்லையா? சார்பில்லை. அப்ப என்ன சீனா? கொடுக்கப்பட்ட வளைவரை சார்பு இல்லை. எப்படி எழுதணும்? குத்துக்கோடானது வளைவரையை இரண்டு புள்ளிகளில் வெட்டுவதால் இது சார்பில்லை. அவ்வளவுதான், ஈஸியா நீங்க எழுதலாம். குத்துக்கோடானது வளைவரையை இரண்டு புள்ளிகளில் வெட்டுவதால் இது சார்பில்லை. அடுத்த கிராஃப் பாருங்க, அதே கணக்குல அடுத்த கிராஃப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, இந்த கிராஃப் சார்பா சார்பில்லையா? என்ன செய்யணும்? இந்த கிராஃபுக்கு ஒரு குத்துக்கோடு போடணும். அந்த கிராஃப் எங்க இருந்தோ அது ஒரு குத்துக்கோடு போடணும். இந்த பக்கமும் குத்துக்கோடு போடலாம், இந்த பக்கமும் போடலாம். ஏன்னா கிராஃப் இந்த பக்கமும் வருது, இந்த பக்கமும் வருது. ஒய் அச்சு இணையாக தான் போடணும் குத்துக்கோடு. குத்துக்கோடு எப்படி போடணும்? இந்த ஒய் அச்சுக்கு இணையாக போடணும். சொல்ல புரியுது இல்லையா? இப்போ இந்த கிராஃபுக்கு ஒரு குத்துக்கோடு, ஒய் அச்சுக்கு இணையாக போடணும். ஒய் அச்சு எப்படி இருக்கோ அதே போல் ஒரு கோடு பக்கத்தில் போடணும். போட்டுட்டு அந்த குத்துக்கோடு அந்த கிராஃபில் எத்தனை இடத்துல வெட்டுது? ஒரு இடத்துல தான் வெட்டுது. அந்த கிராஃப் ஒரு இடத்துல தான் வெட்டுது. அப்ப சார்பா சார்பு இல்லையா? இது சார்பு. அப்ப என்ன செய்யணும்? குத்துக்கோடானது வளைவரையை ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது சார்பாகும். அவ்வளவுதான், ஈஸியாக ஒரு புள்ளியில் வெட்டுச்சுன்னா சார்பாகும். கொடுக்கப்பட்ட வளைவரை, வளைவரைனா கிராஃப், கொடுக்கப்பட்ட வளைவரை சார்பாகும். அடுத்து அதே கணக்கில் மூணாவது கணக்கு, மூணாவது கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப் சார்பா சார்பு இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? குத்துக்கோடு போடணும். குத்துக்கோடு எப்படி போடணும்? ஒய் அச்சுக்கு இணையாக போடணும். இந்த ஒய் அச்சுக்கு இணையாக குத்துக்கோடு போடணும். அந்த கிராஃப் எங்கே இருக்குதோ அங்கே போடணும். கிராஃப் இல்லாத இடத்துல போடக்கூடாது. இங்கே பாருங்க, இந்த பக்கம் கிராஃப் இல்லை, இங்கே போடக்கூடாது குத்துக்கோடு. இந்த கிராஃப் எங்கே இருக்குதோ அங்கே தான் போடணும் குத்துக்கோடு. இப்போ போடலாமா? கிராஃப் இந்த பக்கம் இருக்கு, அப்போ ஒய் அச்சுக்கு இணையாக ஒரு குத்துக்கோடு போடச்சா? இந்த குத்துக்கோடு அந்த கிராஃபை எத்தனை இடத்துல வெட்டுது? ரெண்டு இடத்துல வெட்டுதா? அப்போ ரெண்டு இடத்துல வெட்டினா என்ன அர்த்தம்? சார்பில்லை. குத்துக்கோடானது வளைவரையை இரண்டு இடத்தில் வெட்டினால் சார்பில்லை. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்? அதை எழுதணும். குத்துக்கோடானது வளைவரையை இரண்டு புள்ளிகளில் வெட்டுவதால் இது சார்பில்லை.
முடிஞ்சுதா? அடுத்த கிராஃப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பாருங்க இது மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் சார்பா சார்பில்லையா பாருங்க, ஜிக்ஜாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. குத்துக்கோடு எப்படி போடணும், ஒய்எச்சுக்கு இணையாக போடணும். கிராஃப் இந்த பக்கமும் வருது, இந்த பக்கமும் இருக்கு. இந்த பக்கம் நீங்கள் குத்துக்கோடு போடலாம், இந்த பக்கமும் குத்துக்கோடு போடலாம், எந்த பக்கம் வேணாலும் போடலாம். கிராஃப் எங்க இருக்குதோ அங்கே போட வேண்டியதுதான். ரெண்டு பக்கமும் இருந்தா ஏதா ஒரு பக்கம் போட்டால் போதும். இப்போ குத்துக்கோடு போட போகிறோம், ஒய்எச்சுக்கு இணையாக குத்துக்கோடு போடணும். இந்த ஒய்எச்சுக்கு இணையாக குத்துக்கோடு போடணும். கூடச்சா இந்த குத்துக்கோடானது அந்த வளைவரையை எத்தனை இடத்துல வெட்டுது, ஒரு இடத்துல தான் வெட்டுது. அப்ப சார்பா சார்பு இல்லையா, இது சார்பு. ஒரு புள்ளியில வெட்டுறதால இது சார்பு. குத்துக்கோடானது வளைவரையை ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது சார்பாகும். இதான் குத்துக்கோட்டு சோதனை. ஒரு கிராஃப் சார்பா சார்பில்லையா அப்படின்னு கண்டுபிடிங்கன்னா அந்த கிராஃபுக்கு குத்துக்கோடு போட்டா ஒரு புள்ளியில வெட்டுச்சுன்னா அந்த கிராஃப் சார்பு, இரண்டு புள்ளியில வெட்டுச்சுன்னா அது சார்பு இல்லை, மூணு புள்ளியில வெட்டினாலும் சார்பு கிடையாது. ஒரு புள்ளியில வெட்டினாதான் சார்பு, ரெண்டு புள்ளி மூணு புள்ளி நாலு புள்ளி இப்படிதான் வெட்டினா சார்பு கிடையாது. சொல்லு, புரியுதா இல்லையா, கணக்கு புரியுதா இல்லையா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.